Hello viewers, welcome to Sahu's Kitchen. நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே கிறிஸ்பியான அண்ட் டேஸ்டான வாழைக்காய் அண்ட் வெங்காயம் பஜ்ஜி எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன், ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடாப்பு, நம்ம பஜ்ஜி பொரிக்கிறதுக்காக எண்ணெய், சிறிதளவு பெருங்காயத்தூள், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வாழைக்காயையும் வெங்காயத்தையும் ஸ்லைஸாக கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நான் ஒரு கப் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம அந்த சிறிதளவு சோடாப் ஆட் பண்ணிடலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே நம்ம சிறிதளவு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது தேவையான அளவுக்கு நைஸ் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஈவனாக. இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு பஜ்ஜி மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது வடக்கல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம ஸ்லைஸ் பண்ண வாழைக்காயை இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். இப்போது நான் ரெண்டாவது ஸ்லைஸையும் போடுறேன். இப்போ நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஜ்ஜி நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக வந்துட்டுருக்கு. இன்னொரு 2 மினிட்ஸில் நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்ம வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வயிறுல நல்லா வடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போது இதே மாதிரி அந்த வெங்காய ஸ்லைஸையும் நல்லா டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது நல்லா வேகட்டும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காய பஜ்ஜியும் ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது நல்லா எண்ணெயில் வடிச்சிட்டு நம்ம வேறு இதில் எடுத்து வச்சிடலாம். ஸோ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிருக்கு ரெண்டு பஜ்ஜியுமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சஹூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்வேஸ் ஸ்டே டியூன் வித் சஹூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.